ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சென்னைவாசி பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து அவங்க வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரஃபேல் கிரௌடோட கான்ட்ராக்டை இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சென்னைவாசி. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிறது இன்னும் கரெக்டாக எனக்கு தெரியல, ஆனால் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2021 வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஆனால் கரெக்டாக தெரிஞ்சவனே நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன் எத்தனை வருஷத்துன்னு சொல்லி. ஸோ இப்போ ரஃபேல் கிரௌட் ரீட்டைன் பண்ணுறது நம்ம டீமுக்கு எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய வீட்டில் பேசிட்டோம், ரஃபேல் கிரௌட் ரீட்டைன் பண்ணணும் சொல்லி. ஸோ அதனால் இவர் ரீட்டைன் பண்ணதுக்கான காரணமும் உங்களுக்கே தெரியும், அதே சமயம் இவர் ரீட்டைன் பண்ணதுக்கான யூஸும் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இப்போ வாஸ்கிஸ் போனது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ஆனால் இவர் போயிருந்தால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒரு பிரேக் டவுனாக தான் இருக்கும் சென்னை எஃப்சிக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்கிஸ் கோல்டன் போட் வின் பண்ணதுக்கான ஒரு பேக் போனாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் கிரௌடர் தான். ஸோ இப்போ அவர் ரீட்டைன் பண்ணது நம்மளுக்கு உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா எந்த ஸ்ட்ரைக்கராக இருந்தாலும் ஒரு நல்ல பாஸ்போர்ட்டாக தான் கோல் அடிக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல அட்டாக்கிங் ஃபீல்டர் நம்ம டீமுக்கு வேணும், அதே மாதிரி நல்ல விங்கர்ஸும் வேணும். ஸோ அது இன்னும் நம்ம டீமில் இருக்காங்க. அதனால ரஃபேல் கிரௌடர் இப்போ ரீட்டைன் பண்ணது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நியூஸ் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஜேஜேவும் ரீட்டைன் பண்ணிட்டா அவரே பார்த்தீங்கன்னா கோல்டன் போட் வின் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ உங்களுக்கே தெரியும், கேரளா கூட ஃபர்ஸ்ட் கோல் அடிப்போம் நம்ம ஹோம் மேட்ச்சில், என்ன மாதிரி பாஸ் போடுவார் உங்களுக்கே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குது நான் சொல்லிட்டு போனால். ஸோ அக்யூரேட் பாஸ் போகிறதுக்கு கரெக்டான ஆள் தான் அது வந்து ரஃபேல் கிரௌடர் தான். ஸோ உண்மையிலே இவர் ரீட்டைன் பண்ணது எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பா அதையும் போய் பாருங்க. ஸோ இவர் எதுக்கு ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அசிஸ்ட்டும் சரி கோல்ஸும் சரி நம்ம ஓன் காலையில் வந்த பிறகு இவர் நிறையாவே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டே சொல்லலாம். ஆனால் அசிஸ்டன் பார்க்கலாம், முதல்ல இன்னும் கோச் அனௌன்ஸ் பண்ணல, ரீட்டைன் நியூஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, அது ஒன்றும் நல்ல நியூஸ் தான். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ கேள்வி அட்மின் சொன்ன மாதிரியே செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளே இந்த ரீட்டைன் நியூஸ்லாம் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கோச் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சைனிங்ஸ் ஆரம்பிக்க முடியும், அதாவது புது பிளேயரை நம்ம டீம் கொண்டு வந்து ஆட வைக்கிறதுக்கான சைனிங்ஸை அப்போ தான் பார்த்திங்கன்னா ஆரம்பிப்பாங்க கோச் வந்த பிறகு தான். ஸோ இப்போ ரீட்டைன் நியூஸ் வர்றது நம்ம ஃபேன்ஸுக்கு இன்னும் இதுப்பே கொஞ்சம் ஆறுதல் தான். ஸோ இருந்தாலும் கோச் அனௌன்ஸ் பண்ணி ஒரு புது சைனிங் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உண்மையிலேயே ஹாப்பியான நியூஸ் தான். இன்றைக்கி காலைல அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நியூஸ் வந்துருச்சு, ரஃபேல் கிரௌடரும் நம்ம டீமில் தான் இருக்க போகிறாரு. ஸோ எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே காம சொல்லுங்கள். எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க, ஏன்னா நானும் அதுதான் இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னே சொல்லலாம். அடுத்த சீசன் முடிஞ்சால் கோல்டன் போட் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ரஃபேல் கிரௌடருக்கு இருக்குது. ஏன்னா கடைசியாக இலான ப்ரூமர் அவரும் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் தான். ஸோ அவரை மாதிரி இவரும் கோல்டன் போட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம் கோல்டன் போட் வின் பண்ணுவாரா மாட்டார் அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதான், அதாவது ரஃபேல் கிரௌடர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கண்டிப்பாக இந்த நியூஸ் பிடிச்சிருக்கும், அதனால் இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஸோ ஆல் டவுட் இருந்துச்சுன்னா சோஷியல் மீடியா லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதாவது ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி இன்னொரு புதுசில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் டாடா பை பை.